ஆமாம்பா. ஸோ போன எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணிக்குள்ளே பூந்து போனோம் தெரியுமா? ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ராவையும் காப்பாற்றிட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பூந்தோம். ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விழுகிறோம். ஓகேயா? ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம ஜெஸ்ஸி வந்து விழுந்துட்டான், எல்லாருமே கூட வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டாங்க, எல்லாருமே கரெக்டாக வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாம்பிஸ் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேமில் எப்போ பார்த்தாலும் ஜாம்பிஸ்ங்க, எங்கே போனாலும் ஜாம்பிஸு, எதில் பூந்தாலும் ஜாம்பிஸ் வந்துடுறானுங்க. ஓகே. ஸோ இந்த ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளணுமா இப்போ? ஓகே. இப்போ நம்ம பயபுள்ள வந்து பார்த்தோன்னா வீர சாகசம் செய்ய போகிறான். ஸோ இந்த ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு நம்ம பயபுள்ளவங்களெல்லாம் காப்பாற்ற போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்கெலிட்டன் வந்துருச்சு. ஸோ உடனே டேய், அந்த ஃபார்மிட் பாம் எங்கே இருக்குன்னு சொல்கிறா, டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரன் கிட்டே கேட்க, சோரன் இருந்துட்டு டே ஃபார்மிட் பாமா, அதெல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்னது அதெல்லாம் இல்லையா, அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயபுள்ள கேட்க, ஏ இல்லைடா அதெல்லாம் என்கிட்ட இல்லை, ஆனால் அது செய்யக்கூடிய விஷயங்கள் என்கிட்ட இருக்குது. ஃபார்மிட் பாமை செய்ய வேண்டிய அந்த இன்க்ரீடியன்ஸ், அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது, என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஓகே. உடனே அந்த பொருள் எங்கே இருக்கோ அதெல்லாம் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக இவங்க வந்துடுறாங்க. யாருன்னா அயன் கோலம் வந்துடுறாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அயன் கோலம் வந்து அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பந்தாடுறாங்க சமங்க. ஸோ இந்த சீன் மாசாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோரனோட செட்டப்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், ஜாம்பிஸ் ஃபுல்லாமே அயன் கோலம் வந்து பார்த்திங்கன்னா பந்தாடுது. ஓகே, சூப்பராக இருக்குதுங்க இந்த சீன் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ ஒரே ஒரு ஸ்கெலிட்டன் மட்டும் இருக்குது, போட நெத்தியில் போட்டானுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஸ்ஸி இருந்துட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டாங்க. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக சொல்லு, ஃபார்மிட் பாமை ரெடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எங்கே வச்சுருக்க, அந்த பொருட்களெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு என்கிட்ட எந்த கேள்வி கேட்காத, நீ என் பின்தொடர், என்னை பின்தொடர் போதும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயபுள்ள யார், நம்ம சோரன் பயபுள்ள வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்து அந்த இது எங்கே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. அந்த ஃபார்மிட் பாம் செய்கிறதுக்கு, அந்த எஃப் பாம் செய்கிறதுக்கான பொருட்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா சோரன் இருந்துட்டு வா காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இவங்க கூட்டிகிட்டு போயிட்டே தான் இருக்கானே தவிர இன்னும் ஆள் எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. சரி ஓகேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நிஜமானமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு டவுட் வர்றக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் சூப்பர் டிஎன்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயபுள்ள காட்டுறான். ஓ, இந்த செஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கா, சரி ஓகே. அது மேலே எப்படி ஏறுனதுக்கு ஏதோ இப்படி தான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அயன் கோலமே வந்து பார்த்தீங்கன்னா ஏணி மாதிரி யூஸ் பண்ணி மேலே ஏறிட்டான். ஸோ மேலே ஏறினோடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஹெல்ப் பண்ண போகிறேன், கன் பவுடர் இங்கே இருக்கான்னு தேடுங்க. ஸோ இந்த இந்த இடத்துல தான் கன் பவுடர் நான் வச்சுருக்கேன், எங்கேயோ போய் தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, எல்லோரும் கன் பவுடரை தேடுறாங்க. ஸோ நம்ம பைப்பில் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ணி இங்கே நிறைய கன் பவுடர்ஸ் இருக்குது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டான். ஓகேங்க. ஸோ நிறைய கன் பவுடர்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம பைப்பில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா நமக்கு கன் பவுடர்ஸ் தேவை, வேறு ஏதோ செஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. டேய், இங்கே உனக்கு இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, டேய் பிடிச்சிருக்கானாடா சொல்ல முடியும், ஏதோ இந்த இடத்துல வந்து தப்பிச்சிட்ருக்கோம். ஸோ அதை பார்க்காம லூசுத்தனமாக பிடிச்சிருக்கான்னு வந்து கேட்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சல் சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா எப்படியாவது நாம் அந்த வித்தஸ்ட்ராமை அழித்து எப்படியாவது நம்ம மக்களை காப்பாற்றணும், இல்லைன்னா அது இந்த உலகத்தையே விழுங்கிரும், அதுக்கு சீக்கிரமாக ஏதோ பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பயபுல ரியூபன் கிட்டே வரான். ரியூபன் கிட்டே வந்து டே நீ ஏதாவது தேடி பார்த்தியாடா, ஸோ உங்ககிட்ட ஏதாவது அந்த பொருள் மாதிரி ஏதாவது சிக்கிச்சா, அந்த கன் பவுடர் ஏதாவது சிக்கிச்சுன்னா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ரியூபன் கிட்ட சொல்லிட்டு போகிறான். பட் ரியூபனுக்கு என்ன தெரிய போகுது? ஓகே, அடுத்தது ஏதோ பட்டன் மாதிரி இருக்குது, அந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இன்னொரு ஏதோ ஒரு ரூம் மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ரூம்லேருந்து குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி பெட்டியாக வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இங்கேருந்து போகிறதுக்கு ட்ராக் போட்டு அந்த ட்ரெயின்லாம் வந்து நிற்குது. ஓகே, இதில் நாம் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் பிறக்குது நம்ம பயபுள்ளிக்கு. ஓகேங்க. அடுத்தது நமக்கு கன் பவுடர் நிறையா வேணும். ஸோ அந்த கன் பவுடர் மட்டும் எங்கேயாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, இங்கே இன்னொரு செஸ்ட் இருக்குங்க. ஸோ இந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? இல்லை இல்லை, பயபுள்ள ஓப்பன் பண்ணலை. ஓகே, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரா உட்காந்துட்ருக்கா. பெட்ரா கிட்ட போயிட்டு உனக்கு எல்லாமே ஓகே தானே, நீ வந்து இதாக தானே இருக்க அப்படின்னதுக்கு, சீக்கிரம் அந்த எஃப்பாம கண்டுபிடிச்சி அந்த வித்தஸ்ட்ராமை அட்டாக் பண்ணுங்கடா. ஸோ அப்போ தாண்டா இவளுக்கு ஏதாவது ஒன்று குணப்படுத்த முடியும், அந்த வித்தஸ்ட்ராம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவளை ஒன்றும் பண்ண முடியாது, வித்தஸ்ட்ராமை அழிச்சிட்டா தான் இவளுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வித்தஸ்ட்ராம சீக்கிரமாக அழிக்கணும் இல்லையா. ஓகே, இந்த செஸ்ட்டை இப்போ பார்த்துட்டான். ஸோ இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கன் பவுடர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இருக்குங்க, இன்னும் நிறையா கன் பவுடர்ஸ் இவனுக்கு கிடைக்குது. ஓகே, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன் பவுடர்ஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த செஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ தூண்டில் மாதிரி இருக்குது. அந்த தூண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிவியை எடுத்துக்கிட்டான். ஓகே, இப்போ நம்ம சோரன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸி கேட்டதுக்கு, இதோ பாருங்கள் இதான் சூப்பர் டிஎன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது இதுதான் எஃப் பாமா. எஃப் பாம்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அது சைஸில் அப்படின்னு சொல்லுவாங்களே,
அதுக்கும் சூப்பர் டிஎன்டி என்னடா இத்தணுன்ட்டு இருக்குது அப்படின்னதுக்கு, இல்லைப்பா எஃப் பாம் இல்லைப்பா இது, இது வெறும் சூப்பர் டிஎன்டி, இதை வச்சு தான் எஃப் பாம் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓ அப்படியா, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்கிட்ட நிறைய கன் பவுடர் இருக்குது, இது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஈஸி, நீங்கள் கிராஃப்டிங் டேபிளில் போய் நடுவில் டிஎன்டி பாம்பை வச்சு சுற்றி கன் பவுடர் வைங்க, எஃப் பாம் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓ அப்படியா, அந்த சூப்பர் டிஎன்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை இல்லை இந்த இப்போவே நீங்கள் வந்து செய்யக்கூடாது, அந்த எஃப் பாம் எப்போ செய்யறியோ அடுத்த செகண்டே அதை வெடிச்சிரும், அதனால் நீ வந்து ரொம்ப டேஞ்சரஸான இடத்துல தான் கொண்டு போய் அந்த எஃப் பாமை செய்யணும், ஸோ அதை செஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே அதை வெடிச்சிரும் அந்த எஃப் பாமு, அதனால் அந்த வித்த ஸ்ட்ராம் முன்னாடி வச்சு தான் இதெல்லாம் நம்ம செஞ்சு அப்போவே வெடிக்க வச்சிடணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ஜெஸ்ஸி அவசரப்படாத, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரன் சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா சரி, வித்த ஸ்ட்ராமை கொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிளில் ஒத்துக்கிறான். ஓகே, திடீர்னு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டர்மேன் வரான். ஸோ எண்டர்மேன் வந்தாவே கண்ணை மூடிக்கிறானுங்க, எதுக்காக இப்படி கண்ணை மூடிக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது, பட் கண்ணை மூடிக்கிறானுங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு அந்த எண்டர்மேனோட கண்களில் இவங்க படமாட்டாங்களோ, ஒரு வேளை அது கண்ணை பார்த்து தான் அட்டாக் பண்ணுமோ சொல்லிட்டு தெரில. ஓகேங்க, ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறானுங்க. எதனால்ரா, எண்டர்மேன்கே துரத்துதா, இல்லையே அப்படிலாம் எதுவும் இல்லையே, திடீர்னு குயிக்காக போய் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறானுங்க. ஓகே, ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் அந்த ஆமாங்க எண்டர்மேன்லாம் இவங்களை துரத்துதான் இருக்குது, அதனால தான் எஸ்கேப் ஆகிறானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக அந்த எஃப் பாமை மேக் பண்ணி அவங்கள கொல்லணும். யாரை கொல்ல ஆச்சு, இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே, நம்ம எஃப் பாமை மேக் பண்ணி குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த வித்தஸ்ட்ராமை கொல்லணும், அவ்வளோதாங்க. ஸோ இந்த எண்டர்மேன் கிட்டேருந்து அப்படியே தப்பிச்சாச்சு. நம்ம சோரன் பைபிள் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, அவனே பயப்படுறாங்க எண்டர்மேனை பார்த்து. ஓகே, இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு, வெளியே வந்தால் மறுபடியும் ஜாம்பிஸா, டேய் ஜாம்பிஸே வந்துட்டு இருந்தால் எப்படிரா, எனக்கு எரிச்சலாக இருக்காதாடா ஜாம்பிஸ் மேலே ஜாம்பிஸ் வந்துச்சுன்னா. ஓகே, இங்கே நிறைய க்ரீப்பரு அதுக்கப்புறம் ஸ்பைடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த ட்ராக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓ மேக்னஸ் அண்ட் எலிகாடுங்க இங்கே வந்துட்டாங்க, வெறித்தனங்க. ஸோ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, மேக்னஸும் எலிகாடும் வந்துட்டாங்க, சூப்பர். ஹே, நீங்கள் இங்கே முன்னாடியே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நாங்களாம் எப்போ வந்தாச்சு, இங்கே வித்தஸ்ட்ராமோட இது ஓவராக இருக்குது, அதனால தான் இங்கே நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்னஸ் பதில் சொல்கிறோம். அப்பா, ஸோ இப்போ தாங்க எனக்கே மன நிம்மதியாக இருக்குது, மேக்னஸையும் எலிகாடையும் தொலைச்சிட்டோமேன்னு ரொம்ப நேரமாக ஃபீல் பண்ணிருந்தேன். ஸோ இப்போ எப்படியே வந்துட்டாங்க. ஓ திடீர்னு பார்த்தோன்னா ஒரு க்ரீப்பர் வந்து அவங்க முன்னாடியே வெடிச்சிருச்சு, நாலு பேர் நாலு பக்கமாக போய் விழுந்துட்டாங்க, சாரி மூணு பேர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மான்ஸ்டர்ஸ் இருக்குது, இங்கேருந்து சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரன் சொல்கிறான். எதை எதை கண்டதெல்லாம் பயந்து ஓடுது, எதனால் அது பயந்து ஓடுதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல வித்த ஸ்ட்ராமுங்க, வித்த ஸ்ட்ராமை கண்டது அதெல்லாம் பயந்து ஓடி இருக்கு, ஏன்னா வித்த ஸ்ட்ராம் அதெல்லாம் உள்ளே எழுத்துக்குள்ள, அதனால் சோரன் நீயும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னஸ் எலிகாடு கேட்குறாங்க. ஆமாம் நானும் வந்துட்டேன்னு சொல்லிட்டு சோரன் சொல்கிறான். ஓகே, இப்போ நாலு பேர் டீமில் மூணு பேர் சேர்ந்துட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பழைய நண்பர்களை எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சோரன் கேட்குறான். டேய் விசாரிக்க வேண்டிய நேரமாடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிள் இங்கே சொல்கிறானுங்க. ஓகே, இந்த வித்த ஸ்ட்ராம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தையே அழிச்சிக்கிட்டு இருக்குது, இது எப்படியாவது பார்த்தீங்கன்னா நம்ம தடுத்து நிறுத்தணும். ஸோ ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, நடுவில் சூப்பர் டிஎன்டி சுற்றி கன் பவர் வச்சு ஒரு ஃபார்மேட் பாம்பை உருவாக்கி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெடிக்க வைக்க போகிறோம், அதை ரெண்டு மூணு செகண்ட்லேயே வெடிச்சிரும், அதனால் நீ கிட்ட போய் தான் அதை உருவாக்கணும் ஜெஸ்ஸி, உன்னால தான் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரன் சொல்கிறான். ஏன்னா எல்லா வேலையுமே ஜெஸ்ஸிக்கிட்டே கொடுத்துட்டா, அப்புறம் நீங்களும் நடத்துகிறா பண்ணுவீங்க சூப்பர் ஹீரோஸ். ஓகே, ஸோ ஜெஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸி ஒத்துக்கிறான். நான் நம்புகிறேன், நீ கரெக்டாக பண்ணுவேன்னு நம்புகிறேன், சரி ஓகே போகலாமா காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆ போகலாம் செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மேக்னஸ் வந்துட்டு என்ன ஏன்டா பார்க்குறீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ சிரிப்பே தாங்க முடியல என்னால் அவன் சொல்லும் போது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜெஸ்ஸி பையபுல இருந்துட்டு ஓகே ஓகே ஜி நான் பண்ணுறேன் ஜி, நீங்கள் ஃபார்மேட் பாம் எப்படி உருவாக்குறதுன்னு கடைசியாக ஒரு தடவை சொல்லிக் கொடுங்க, நான் கண்டிப்பாக இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆ இதுதான்டா ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் டிஎன்டி கொடுத்துட்றான். சூப்பர் டிஎன்டி கொடுத்துட்டு நீ போ, நீ போயிட்டுருக்க வழியிலே இதை உருவாக்கு, உருவாக்குன உடனே அது மேலே எடுத்து வீசு, அது உருவான உடனே அது வெடிச்சிடும் ஃபார்மேட் பாம், குயிக்காகவே வெடிச்சிடும், அதனால் நீ குயிக்காக நீ எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ உடனே நம்ம பயமில்லைக்கு ஓகே. ஸோ உடனே எலிகார்டு வந்து என்னோடய ஆர்மர் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை நீ என்னோட ஆர்மர் எடுத்துக்கோ, அப்போ தான் நம்பிக்கை உனக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம பைபிளில் ரெண்டு பேரையால யாரோட ஆர்மர் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரில. உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டபுள் இன்சிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவன் ட்ரிபிள் இன்சிஸ்ட் இருக்குது, அவனோட ஆர்மரோட பவர்ஸ்லாம் சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம மேக்னஸ் வந்துட்டு என்னோட ஆர்மரில் ஆர்டர் ஆஃப் த ஸ்டோனோட பவர் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்துட்டு பின்னாடி அந்த இது இருக்குங்க, எது இருக்குன்னா அந்த விச்சஸ்ட்ராம் அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா யாரோட ஆர்மர் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்களா, நம்ம மேக்னஸோட ஆர்மர் தான் நம்ம ஜெஸ்ஸி போட்டிருக்கான். ஸோ மேக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஆர்மர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மேக்னஸோட ஆர்மர் பவர்ஃபுல்லான ஆர்மர்னு தான் நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ நம்ம பயம்ல சொல்கிறான் டிஎன்டி நடுவில் வச்சு கன் பவுடர் ஃபுல்லாக வீடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜெஸ்ஸி இருந்துட்டு உடனே ஓடி போகிறான். ஓடி போய் அவன் சொல்கிறத கரெக்டாக செஞ்சாகணும். அது வேறு அந்த வித்த ஸ்ட்ராம் வேறு வந்து பார்த்தோன்னா எல்லாரையும் உள்ளே இழுத்துக்கிட்டு இருக்குது. ஏன்டா ஒரு மறைவான பிளேஸில் போய் குயிக்காக ரெடி பண்ணுறா, ஏன்டா இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, குயிக்காக ரெடி பண்ணுறா. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டுருக்கான். ஓகே, இந்த இடத்துல கிராஃபிங் டேபிளை வைக்கிறான், வச்சா கரெக்டாக இருக்குமா? ஸோ இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்டா இந்த இடத்துல கிராஃப்டிங் டேபிளை வைக்கிறாட பாவி, கிராஃப்டிங் டேபிளை கொண்டு வந்து இங்கே வச்சு இங்கே பிற ரெடி பண்ணுவேன், அட லூசு பயலை. இவன் என்னங்க ஏதோ மறைவான இடத்துல போய் பண்ணுவான்னு பார்த்தா ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணிகிட்ருக்கான். ஓகே, கிராஃப்டிங் டேபிளை வச்சாச்சு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டிஎன்டி, சுற்றி கன் பவர் வைக்கணும். குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டிஎன்டி எடுத்து வைங்கடா 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 வைங்க, டைம் இல்லைடா தலைவரே. ஓகே, வச்சாச்சு. நடுவில் சுற்றி வந்து பார்த்தோன்னா கன் பவுடர் வைக்கணும், ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸில் வச்சா அந்த மிருக இது இழுத்துக்காதாடா, வித்த ஸ்ட்ராம் இதை இழுக்காதாடா. என்னடா பேச்சு பேசிகிட்ருக்கீங்க நீங்கள்? ஓகே, ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருக்கான் பாருங்கள் நம்ம ஆள், அறிவாளிங்க. ஏன்டா நீ ஒரு சூப்பர் ஹீரோன்னு நினச்ச, இப்படியாடா சொதப்புவேன். ஓகே, லாஸ்ட் ஒன் வச்சா வேலை முடிஞ்சுது, வச்சாச்சு. ஸோ வச்ச உடனே ஆ இழுத்துருச்சுங்க, நான் சொன்ன மாதிரி இழுத்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம பயப்புள்ள எல்லாரையும் இழுக்குது. ஓகே, நம்ம பயப்புள்ள என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்ப்போம், இருங்க. ஸோ குயிக்காக போய் அதை பிடிச்சி இழுக்கிறான் அந்த இதை கன் பவுடரை. ஓகே, ஸோ கன் பவுடரை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போகிறேன். ஓகே, கன் பவுடரை எடுத்துக்கிட்டான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டிஎன்டி தான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சூப்பர் டிஎன்டி. இழுடாத 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 சூப்பர் டிஎன்டியை விட்டுரு, வந்துரு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டான். ஓகே, அடுத்தது கிராஃப்டிங் டேபிள். ஸோ கிராஃப்டிங் டேபிளை மட்டும் இழுத்தா வேலை முடிஞ்சுது. ஓகே, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயப்புள்ள அந்த வாய்க்குள்ளே போ, வித்தஸ்ட்ராமோட அட்டாக்கில் சிக்கிக்கிட்டானே. ஸோ என்ன பண்ணுறது இப்போது? ஓகே, இப்போ போகிறான். ஸோ கிராஃப்டிங் டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டாங்க. ஓ, இங்கே யூஸ் பண்ணுறாங்க கிராஃப்டிங் டேபிளை, அப்படியே வைக்கிறான் பாருங்கள். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டிஎன்டி வச்சு சுற்றி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிண்ட்டை வைக்கிறான், சாரி ஃப்ளிண்ட்டுங்கிறான் பாரு, கன் பவுடரை வைக்கிறான். ஸோ ஓகே, வெயிடா. ஓ, சமசீனுங்க இது. ஸோ பறந்துட்டுருக்கும் போதே பண்ணுறான் பாருங்கள், வெறித்தனங்க. ஓகே, ஸோ கன் பவுடர் நாலா பக்கமும் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபார்மிட் பாமாக உருவாகுது, பெரிய பாமாக உருவெடுக்குது. ஓகே, இதாங்க ஃபார்மிட் பாம். ஸோ இந்த பாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், எஃப் பாம். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தோட வாய்க்குள்ள அனுப்பணும், அதனால் ஆ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். அட பாவி, நீ பாட்டிக்கு அனுப்ப வேண்டியதான்றான். ஓகே, அவங்க தூண்டில் போட்டு அவனை பிடிச்சிக்கிட்டாங்க உள்ளே போகாமல், சூப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். ஸோ அந்த பாம் மட்டும் அப்படியே போகுதுங்க. ஸோ இப்போ ஆ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னா அதுவும் ஆ சொல்லுது. சொன்ன உடனே பார்த்தோன்னா அந்த பாம் வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அந்த பாம் வெடிக்குதுங்க, சூப்பருங்க. என்ன நடக்குது, ஒயிட் ஸ்க்ரீனை காட்டுறானுங்களே, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. பாமும் வெடிச்சிருச்சு, என்ன ஆகும்? ஓகே, நம்ம பயப்பில் வந்து பார்த்தோன்னா வந்து கீழே விழுந்துட்டான். என்னாச்சு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயோ, பின்னாடி அந்த மிருகங்க, அந்த மிருகம் செத்துருச்சோ? என்ன சாகலைங்க, இருங்க. என்னங்க இது, அட என்னடா நடந்துட்டுருக்குது, என்னது இதெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸி கேட்குறான். ஆமாங்க, அந்த மிருகத்தை கொண்டுட்டாங்கங்க. அட பாவங்களா, ஒலிவியா சொல்கிறா, என்னால் நம்பவே முடியல, இந்த மிருகம் செத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அங்கே பாருங்கள், அந்த மிருகம் செத்துருச்சுங்க ஜெஸ்ஸி, நம்ம செஞ்சிட்டோம், நீங்க நிஜமானமே இதை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற எலிகார்டு இருந்துட்டு. ஜெஸ்ஸி நீ வேறு லெவல்றா, நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா உன்னை டவுட் பட்டேன், நீ கரெக்டாக செய்வியோன்னு டவுட் பட்ட, ஆனால் நீ செஞ்சு முடிச்சிட்ட, இந்த மிருகம் இன்னைக்கு அழிஞ்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது என்னால் மட்டும் முடியல கைஸ், உங்கள் எல்லாராலையும், நீங்கள் உங்கள் எல்லாரோடைய உதவி இல்லைன்னா சத்தியமாக என்னால் இதை பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஒலிவியா இருந்துட்டு, சத்தியமாக என்னால் நம்பவே முடியல, இவ்வளோ பெரிய சாதனையை நம்ம பண்ணுவோன்ட்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே ரியூபன் வரான். ரியூபனை பார்த்துக்கிட்டு நம்ம ஜெஸ்ஸியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ப்பா, இந்த மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மேக்னஸ் விழுந்து கிடக்கிறான். ஐயோ, மேக்னஸ் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப்பில் ஓடி போய் மேக்னஸ் கிட்ட போகிறான். ஸோ ஓடி போனோடனே அந்த இடத்துல சோரன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னஸை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஓகே, சோரன் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து இவனுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னதுக்கு, பரவாயில்ல நான் ரொம்ப சூப்பராக ஃபைட் பண்ணல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ டேய் பைத்தியக்கார, அப்படிலாம் பேசாதரா, அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சோரன் சொல்ல. ஸோ உன்னோட ஹெல்த்தை பற்றி கேர் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம், உன்னோட எங்களுக்கு தான் உன்னோட ஹெல்த் மேலே ரொம்ப அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும்னா, மேக்னஸ் ஏய் நீ ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஆள்ரா, இந்த ஆர்மர் உனக்கு ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்குது ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்னஸ் வந்து சொல்கிறான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜெஸ்ஸி நீ இதை செய்வேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அதுக்கு தேங்க்யூ மேக்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறான். நீ தான் உண்மையாகவே ஹீரோ, இதை நாங்களாம் டூப்பு, நாங்களாம் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஹீரோன்னு சொல்லிட்டு நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ தான் இன்றைக்கி இந்த உலகத்தையே காப்பாற்றிருக்க, நீ தான் நிஜமாலுமே ஹீரோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோரனும் ஆமாம் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, அடப்பாவி, ஆ அந்த மக்கள்
ஸோ இத்தனை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்தஸ்ட்ராம் யார் யாரெல்லாம் இழுத்துச்சோ அந்த மக்களெல்லாம் வெளியே வராங்கங்க, சூப்பருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த வித்தஸ்ட்ராம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் கொல்லலை, ஜஸ்ட் இழுத்து உள்ளே தான் வச்சுருக்கு. ஸோ இந்த மக்கள் அப்படியே திரும்பி வந்துட்டாங்க அப்படின்றதுக்கு நம்ம மேக்னஸ் சொல்கிறோம், ஒருத்தரை கூட நீ சாக விடக்கூடாது, எல்லாருமே அவங்கவுங்களோட ஊரில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்னோட கடமை ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மேக்னஸ் கிட்ட கை குலுக்கிட்டு கண்டிப்பாக நான் அதை செய்வேன், என்னோடய மக்கள் இவங்க எல்லாருமே, கண்டிப்பாக என் உலக மக்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி சபதம் எடுக்கிறேன். ஓகே, இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராமல், அதாவது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவங்களோட ஊரில் கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே, ஸோ அவங்க ஊருக்கு அவங்க போய்ப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வழிகாட்டினா ஒரு வழிகாட்டியாக இருந்தால் போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியூபன் போகலாம்வா, நாம் கரெக்டாக நம்ம மக்களை நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மக்கள்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்கங்க, இப்போ தான் வித்தஸ்ட்ராம்குள்ளே போயிட்டு வந்தாங்க, அதனால் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ யாராவது உயிர் பிழைச்சவங்க யாராவது ட்ராப் ஆகி, அதாவது எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் விடுவிச்சிருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸி எல்லாருக்கிட்டையும் சொல்ல, ஸோ இவனும் போகிறான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அந்த வித்தஸ்ட்ராமோட ஒரு கை மட்டும் வந்து பார்த்தோன்னா இவன் மேலே வந்து விழுந்து கிடக்குது. ஸோ இவனை காப்பாற்றியாச்சு, ஸோ அவனும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்தது வந்து பார்த்தா இதே மாதிரி யார் யாரெல்லாம் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி அந்த வித்தஸ்ட்ராமோட பிடியிலிருந்து எடுத்து விடணும், அவ்வளோதான். ஓகேங்க, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஸோ இங்கே வேறு யாராவது இருக்காங்களா? ஆமாங்க, இங்கே யாராவது இருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் போங்க, எல்லாம் எந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவனும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஓகே, எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்க அந்த வித்தஸ்ட்ராமோட அட்டாக்னால ரொம்பவுமே வீக்காக இருக்காங்க எல்லாருமே. ஓகேங்க, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இது என்னங்க, இது கமாண்ட் பிளாக்கா என்னது, இது எனக்கு ஒன்றும் புரியலையே. எஃப் பாம் வந்து பார்த்தோன்னா வெடிச்சிருந்தானே சொன்னான், இந்த எஃப் பாம் இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிளில் எஃப் பாமை பார்க்குறான். ஓகே, மறுபடியும் வந்து பார்த்தோன்னா என்ன தராது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இழுக்குது, அது எஃப் பாம் இல்லைங்க, எஃப் பாம் இல்லை, அது வேற என்னமோ இங்கே அந்த இந்த பைபிளில் இருக்கான்ல யார் ஐவர் கிரியேட் பண்ணான்ல அந்த வித்தஸ்ட்ராம இழுக்கிற மாதிரி அதுங்க, இது எஃப் பாம் இல்லை இது. ஓகே, அது வந்து பார்த்தோன்னா மறுபடியும் நம்ம ஆளை இழுக்குது. ஸோ உடனே கேப்ரியல், ஓ சூப்பருங்க, கேப்ரியலோட கைங்க அது, கேப்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து போட்டுடுறான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது இழுக்குது எல்லாத்தையும். ஏய் கேப்ரியல், நான் உன்னை செத்துட்டேன் தானே நினச்சேன், நீ உயிரோட தான் இருக்கே அப்படின்னதுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எதோ நடக்குதுன்னு சொன்ன உடனே மறுபடியும் அந்த மிருகம் எழுந்திருக்குதுங்க. அட பாவி, இந்த மிருகம் என்ன சாகலையா, அடங்க அக்கா மக்கா, நான் கூட செத்துருச்சுன்னு நினச்சேங்க. மறுபடியும் அந்த மிருகம் எழுந்திரிச்சு வாயை பிளக்குது, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே இழுக்குன்னு நினைக்கிறேன். அட பாவிகளா, என்னங்க இப்படி ஒரு டிஸ்ட் வச்சுட்டானுங்க கடைசியில். ஓகே, ஸோ திடீர்னு இப்படி ஒரு டிஸ்ட் வச்சுட்டானுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, மறுபடியும் அந்த மிருகம் எந்திரிச்சு நின்றுச்சுங்க. சரி ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ சீக்கிரமா வா கேப்ரியல், இங்கேருந்து நம்ம போகணும், கேப்ரியல் சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு உடனே அந்த கேப்ரியல் திரும்பி, கேப்ரியலா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரியான டிஸ்ட்டுங்க, அவடங்க உக்கம் உக்கா, இந்த இடத்துலையும் நான் இந்த எபிசோடை முடிக்கிறேன். கேப்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாம்பார் ஆப்பு. ஓகேங்க, ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். ஸோ டாடா பாய் கைஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.